திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பின்னால் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை என்று அதிமுக தலைமையும் பாஜக தலைமையும் ஒரே பல்லவையை பாடிக்கொண்டிருக்கிறது பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தது அதிமுக ஏழு ஆண்டுகளாக ஆட்சியில் தொடர்ந்து வருகிறது பாஜக இருவரும் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் இத்தனை ஆண்டுகள் நிறைவேற்றாதவர்கள் மட்டுமல்ல அதனை மறந்துவிட்டவர்கள் இத்தகைய தப்பான ஜோடிகள்தான் திமுக அரசை பார்த்து குறை சொல்லி கொக்கரிக்கின்றன பதவிப் பிரமாணம் எடுத்துக்கொண்டு கோட்டைக்கு வந்த பத்தாவது நிமிடத்திலிருந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டி வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதனை பட்டியலிடுவதற்கு பக்கங்கள் காணாது ஒரே ஒரு உதாரணம் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் அதனை மட்டும் எடுத்து பார்க்குமாறு அந்த இரண்டு கட்சிகளிலும் இருக்கும் படிக்க தெரிந்தவர்களை கேட்டுக்கொள்கிறோம் ஒன்றல்ல ஒரு லட்சத்து எழுபத்து ஆறாயிரம் கோரிக்கைகள் அந்த திட்டத்தின் மூலமாக மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளன சந்தேகம் இருந்தால் அந்த மக்களை நேரிலேயே போய் கேட்டுக்கொள்ளலாம் உங்கள் கவலைகளை உங்களது கோரிக்கைகளை உங்களது எதிர்பார்ப்புகளை என்னிடம் நீங்கள் ஒப்படைத்துள்ளீர்கள் இனி இவை என்னுடைய கவலைகள் என்னுடைய கோரிக்கைகள் என்னுடைய எதிர்பார்ப்புகள் இவற்றுக்கு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்ததும் நூறு நாட்களில் தீர்வு காண்பேன் என்று சொன்னார் தளபதி மு க ஸ்டாலின் இன்று முதல்வர் மு க ஸ்டாலினாக ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோரிக்கைகளுக்கு தீர்வு கண்டுள்ளார் கடந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊடகங்களின் முன்னால் அவர் ஒரு சபதம் எடுத்தார் மு ஸ்டாலின் ஆகிய நான் தமிழ்நாட்டு மக்களாகிய உங்கள் முன்னிலையில் ஒரு உறுதியை அளிக்கிறேன் உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதே எனது முதல் பணி எனது அரசின் முதல் நூறு நாட்கள் போர்க்கால அடிப்படையில் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அர்ப்பணிக்கப்படும் இதற்கு நான் பொறுப்பு இதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் அளித்த உறுதிமொழி அந்த உறுதிமொழியின்படி அமைக்கப்பட்ட முதல் நிகழ்ச்சியை திருவண்ணாமலையிலிருந்து தொடங்கினார் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்ற வாக்குறுதிக்கு ஏற்ப சொன்னதை செய்தார் வீட்டில் நான்கு குழந்தை இருந்தால் மெலிந்த குழந்தை மீதுதான் பெற்றோருக்கு அன்பு இருக்கும் போலத்தான் மெலிந்த குழந்தைகளை முன்னேற்ற நினைக்கிறேன் என்று சொன்னார் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த அடிப்படையில் ஒரு லட்சத்து எழுபத்து ஆறாயிரம் மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன ஆட்சி அமைந்ததும் தமிழ்நாடு முழுவதும் தன்னிடம் தரப்பட்ட கோரிக்கை மனுக்களை நிறைவேற்றுவதற்கு தனி துறையை அமைத்தார் அதற்கான ஐஏஎஸ் அதிகாரியாக ஷில்பா பிரபாகர் சதீஷ் நியமிக்கப்பட்டார் அவருக்கு கீழே ஊழியர்கள் அமர்த்தப்பட்டார்கள் அனைத்து மனுக்களும் பிரித்தெடுக்கப்பட்டு உரிய துறைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன படிப்படியாக அடுத்த வாரத்திலிருந்து நிறைவேற்றப்பட்டு வருகின்றன உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற தனித்துறை தொடங்கப்பட்ட எழுபது நாட்களில் இதுவரை ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் மனுக்களின் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கை கடந்த பத்து ஆண்டுகளில் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் பெறப்பட்டு தீர்வு காணப்பட்ட மனுக்களின் சராசரி எண்ணிக்கையை விட ஒரு லட்சத்து பத்தாயிரம் கூடுதலாகும் அதிமுக எந்த லட்சணத்தில் ஆண்டிருக்கிறது என்று தெரிகிறதா இதுவரையில் மூன்று லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து நானூற்று எண்பத்து ஆறு மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன அதில் ஒரு லட்சத்து எழுபத்து ஆறாயிரத்து இருநூற்று அறுபத்தெட்டு கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கூட்டுறவுத்துறை உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் உள்துறை என அனைத்து துறைகளுக்கும் இந்த மனுக்கள் பிரித்து அனுப்பி வைக்கப்பட்டு அவர்கள் துரிதமாக செயல்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் இரண்டாயிரத்து நூறு பேர் மனு கொடுத்திருக்கிறார்கள் அவர்களின் தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு மனுக்கள் உடனடியாக நிறைவேற்றப்பட்டுள்ளன இவை அனைத்தையும் திறந்த மனத்தோடு அதிமுக பாஜக தலைமைகள் உற்று நோக்க வேண்டும் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு வந்த மனுக்கள் அனைத்தையும் அதிமுக ஆட்சி மதிக்கவே இல்லை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா தொலைபேசியில் கோரிக்கைகளை சொல்லலாம் என்று அறிவித்தார் அது ஐந்து ஆண்டுகளாக செயல்படவே இல்லை திமுக தலைவர் இத்தகைய முன்னெடுப்புகளை செய்ததும் பழனிசாமி நானும் செயல்பட போகிறேன் என்று ஒரு எண்ணை அறிவித்தார் அதாவது ஜெயலலிதா தொடங்கிய திட்டம் என்றே தெரியாமல் அறிவித்தார் அதுவும் செயல்படவில்லை மக்களை பற்றிய எந்த கவலையும் இல்லை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற அக்கறையும் இல்லை மொத்தத்தில் அவர்கள் ஆட்சியும் நடத்தவில்லை இத்தகைய பழனிசாமியின் பம்மாத்து கூட்டத்திற்கு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் செயல்பாடுகளை பார்த்தால் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் தான் இருக்கும் மக்களின் முதலமைச்சர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக செயல்பட்டு வருகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கக்கூட யோகியதை இல்லாதவர்கள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள்